கௌரவ அமைச்சர் ஐங்கர நேஷன், கௌரவ டிசிசி இணைத் தலைவருமான அங்கஜனார் சித்தார்த்தன் அவர்கள், இதேபோல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மூத்தவர்கள், இதேபோல் அரசாங்க அதிபர் உட்பட, அதே போல் இந்த சீமந்து கூட்டுத்தாபனத்திலே நீண்ட காலமாக தொழில் செய்த பொறியியலாளர்கள், அதே போல் தொழில்நுட்பவியலாளர்கள் இங்கு கலந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். மூத்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் கலந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். எனவே எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிய பிறகு நாங்கள் இறுதியாக எடுக்கப்பட்ட முடிவு, இந்த சீமந்த தொழிற்சாலை மீள ஆரம்பிக்கப்படுவதற்கு எல்லோரும் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்றாலும் லைம்ஸ்டோனை இந்த பிரதேசத்திலே அகழ்வது இனிமேல் எந்த ஒரு காலகட்டத்திலும் செய்யப்படக்கூடாது என்ற எல்லோருடைய ஒருமித்த வேண்டுகோளும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மாத்திர அதனோடு இந்த பிரதேச குடாத்தியால் மாவட்ட இளைஞர் யுவதிகள் தான் இந்த தொழிற்சாலையிலே வேலை வாய்ப்புக்காக உள்வாங்கப்பட வேண்டும். அதே போல் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் திட்டம் வருமாக இருந்தால், நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், வடமாகாணத்தை சார்ந்த முதலீட்டாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கௌரவ அமைச்சர் ஐங்கர் நேசன் அவர்கள் விடுத்த அந்த வேண்டுகோளையும் நாங்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த முதல் கட்டமாக இதை பேக்கிங் பிளான்ட்டும் இந்த பிரதேசத்தில் அமைத்து கிளிங்கள் இருக்கின்ற ஒரு வருடத்துக்கு போதுமான கிளிங்கள் இங்கே இருப்பதனால் அதிலிருந்து இதை ஆரம்பித்து அதன் பிறகு கிளிங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த தொழிற்சாலை இயங்க வைப்பதற்கும், இந்த பிரதேச பொருளாதார மேம்பாட்டுக்காக இதை இங்குள்ள பிரதேச இளைஞர் யுவதிகளை தொழில் வாய்ப்புக்கு உள்வாங்குவதற்கும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதோடு, மத்திய மாகாணம் ரெண்டில் உள்ள சுற்றாலத்துறை அதிகாரிகளுடைய அறிக்கைக்கு பிறகுதான் இந்த தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் உடன்பாடு கண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் சோசியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்றும், அதே போல் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்றும் உடனடியாக நாங்கள் எங்களுடைய இது சம்பந்தமாக செய்ய இருக்கிறோம். அந்த அறிக்கைகளும் பெறப்பட்ட பிறகு மாகாண மத்திய என்வாயர்மெண்டல் ரிப்போர்ட் கிடைத்த பிறகு நாங்கள் இதை மீள ஆரம்பிக்க ஏற்பாடுகளை செய்வோம் என்பதை சந்தோஷத்தோடு கூறிக்கொள்வதோடு, 1990 மூடப்பட்டு இந்த தொழிற்சாலை மட்டுமல்லாமல் பரந்தன் கெமிக்கல் கூட்டுத்தாபனத்தையும் நாங்கள் மீள ஆரம்பிப்பதற்கு, அதற்கும் இதே போல் மத்திய மாகாண என்வாயர்மெண்டல் ரிப்போர்ட் பெறப்பட்ட பிறகு அதையும் இந்த பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே முதலீட்டிலும் தொழில் வாய்ப்பிலும் நாங்கள் முதல் இடம் கொடுத்து இதை முன்னெடுப்போம் என்பதையும், உப்பு எலிஃபென்ட் பாஸ் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், 20% உப்புகள் இந்த நாட்டிலே இறக்குமதி செய்கிறார்கள். எலிஃபென்ட் பாஸ் உப்பு கூட்டுத்தாபனம் எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்கள், அதே போல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதை ஆரம்பிப்பதற்கான அத்தனை வசதிகளையும் செய்து தந்திருக்கிறார்கள். நாங்கள் அதை மிக வேகமாக அந்த வேலைகளை ஆரம்பித்து இந்த வருடம் 8,000 மெட்ரிக் டன், அதே போல் அடுத்த வருடம் அந்த எலிஃபென்ட் பாஸ் உப்பளத்தினூடாக 32,000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் முழு திட்டங்களையும் போட்டிருக்கிறோம். அதே போல் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பையும் அங்கிருக்கு எங்களுடைய பரந்தன் கெமிக்கலினூடாக அதை நாங்கள் எங்களுடைய பரந்தன் கெமிக்கலுக்கு தேவையான உப்பையும் வழங்கி அந்த தொழிற்சாலையை மீள ஆரம்பித்து அதனூடாகவும் பல தொழில் வாய்ப்புகள் இந்த பிரதேசத்துக்கு வர ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதையும் சந்தோஷத்தோடு நான் கூறிக்கொள்வதோடு, மிக நேர்மையாக இதே சுத்தியோடு மாகாண அமைச்சர்கள், அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன், விஜயகலா மகேஸ்வரன் அமைச்சருடைய பிரதிநிதி, எல்லோரும் கல்வியலாளர்கள், அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உட்பட எல்லோரும் இந்த மக்களுடைய நலனையும் மக்களுடைய சுற்று அதாவது என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷனோடு இதை செய்யுமாறு எல்லோரும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எல்லோரும் இதே சுத்தியோடு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். இந்த முடிவை எல்லோரும் ஏற்றிருக்கிறார். மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னுடைய அமைச்சும் பூரண ஒத்துழைப்பையும் தேவையென்றால் நிதி பங்களிப்பையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் கேட்டதைப் போல இங்கு தொழில் செய்த பலர் நொந்து போயிருக்கிறார்கள், அதே போல் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள்,
அவர்களுடைய சக்தி உள்ளவர்கள் வயது உள்ளவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அதற்குள்ளே முன்னுரிமை அடிப்படையிலே தொழில் வழங்குவோம். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையென்றாலும் நாங்கள் அங்கு முன்னுரிமை வழங்க ஏற்பாடுகளை செய்வோம். அதே போல் இந்த மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு தான் அதிகமானதாவது முன்னுரிமை அடிப்படையிலே தொழில் வாய்ப்பை வழங்குமாறு இங்குள்ள அத்தனை பேரும் வேண்டினார்கள். அதையும் 100% நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். நான் சொல்கிறேன், நிச்சயமாக சரி விளங்கின்றன. வடமாகாண சபையோ அல்லது முதலமைச்சர் விக்னேசன் அவர்களோ தமிழரசு கட்சியோ தங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களுக்கு சொல்லுகின்ற உரிமையும் அதே போல் கடமையும் இருக்கிறது. அதை அதற்கெதிராக உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள அதாவது முஸ்லீம் தமிழ் மக்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற இனவாத சக்திகள் பொலிசிடத்திலே போய் முறைப்பாடு செய்து இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லியிருக்கிறார். அதை நான் வன்மையாக கண்டித்திருக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிக்கும் தாங்கள் சார்ந்த சமூகம் அல்லது அந்த பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களுக்கு ஆன தீர்வை முன்வைக்கின்ற கேட்கின்ற உரிமை ஜனநாயக உரிமை இருக்கிறது. அதே போல் இந்த நாட்டிலே 10% 9.6% வாழுகின்ற முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டு யுத்தத்திலே பங்காளர்களாக இல்லாத பொழுதும் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். எனவே அந்த சமூகத்துக்கென்று மக்கள் பிரதிநிதிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள், பல கட்சிகள் இருக்கிறது. எனவே இன்னும் எந்த ஒரு தீர்வு ஃபைனல் முடிவு நாங்கள் தீர்வை கேட்கவில்லை. ஒரு தீர்வு வழங்கப்படுகின்ற பொழுது அதிலே எவ்வாறு எங்களுடைய விஷயங்களை பாதுகாத்து கொள்வது என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கட்சிகளுக்கிடையிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கிடையிலே ஒரு ஒருமித்த கருத்தை அடைவதற்கான பல கூட்டங்களை கூட்டி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு தமிழர் நாங்கள் மொழி பேசுகின்ற எங்களுடைய ஒரு தாய்மொழியான தமிழ் பெரிய கட்சியான தமிழரசு கட்சியோடு மலையக கட்சியான அண்ணன் எங்களுடைய மனோகணேசன் அமைச்சர் மனோகணேசன் அவர்களுடைய கட்சியோடு அதே போல் தொண்டமானவர்களுடைய கட்சியோடு ஏனைய கட்சிகளோடெல்லாம் நாங்கள் பேசி சிறுபான்மை கட்சிகளுக்குள்ளே இடையிலே ஒரு உடன்பாட்டுக்கு வரலாமா என்பதற்கான முயற்சிகளை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அதற்கிடையிலே முஸ்லீம்களுக்கு ஒரு பிராந்திய சபையை கொடுங்கள் என்று சொல்லுவதற்கு வடமாகாண சபைக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தான் நான் சொன்னேன். இன்றும் அதே நிலைப்பாட்டிலே தான் நான் இருக்கேன். அந்த முதல் பிரச்சனை டைம்ல கட்டுப்பட்டுருக்கலாம் சார், இப்ப கட்டுப்படுறது கடந்து வச்சிருக்கிறோம். தாக்க இந்த நாட்டுல வரப்போறது இந்த 10-15 ஏக்கர் காணிப்பு செய்யுது. ரீசனபிளான இஷ்யூ தானே இந்த நாட்டில் நடந்த யுத்தம். காலையில் போட்டு நடத்தலாம் எங்களை பாதிக்கப்பட்டது. அந்த மாதிரியான பிரச்சனை பெண்டே கேட்டாங்க 200 ஏக்கர் தருவீங்களா மக்கள் தமிழ் மக்கள் அங்கே குடியேற்றது நாங்கள் சொல்கிறோம். அப்படியே ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே குடியேற்றத்தை பற்றி நான் கலைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால இந்த காணி விஷயத்தில் சட்டம் எல்லாம் தெரியும். சட்டத்தில் இருக்குது, விவசாய காணிப்பு வீடு கட்டியதா நான் அதே விவசாய காணிப்பில் வீடு கட்டப்பட்டிருக்கு. உங்களோட ஆஃபீஸர்ன்ற வகையில் உங்களுக்கு எல்லாம் இயலாதா இதை ஒரு இந்த யதார்த்தம் அவன் மனம் வச்சா செய்யலாம்னு அவர் எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிக்கிறார். இவர் என்ன இன்ட்ராக்டிங்களே இருக்கேன். அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஜிஎம் எனக்கு கண்டே சொன்னால் உங்களோட இதை பற்றி காய்ச்சிக்கிறேன்னு சொல்லி உங்களோட தரத்தை சொல்லணும் சார். இதில் இப்போ நாங்கள் புதுசாக மாவட்டத்தில் 3-4 படங்கள் அதில் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுவில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நாங்கள் விரும்புகிறது, அதுக்கு அனுமதி கேட்குறேன். அதே நேரம் இந்த ரோட்டோட இருந்த ஆட்களுக்கு போன ஒரு தடவை எங்களுக்கு 25 பேர் விண்ணப்பிச்சவ அதில் 3 பேர் முஸ்லீம், அதில் 2 பேருக்கு கொடுத்துருக்கோம். அந்த ரோட்டோட இருக்கிற அதுக்குள்ளதான் அதை செய்யணும். அதுதான் மனிதாயம் சார்.
मुस्लिम मीर कुछ गौरव पारा मन उपर यावट अभिवान अंगजन अधिकोल यावट मुस्लिम मकल प्रतिनिधेपोल ऐनयार मेलधिकार काणी अल प्रदेश विवसाय अधिकारी उपट पल अधिकार इंतर अंगजन इनकूट कल मेकाल प्रच्ने की मुड़ का उदीमा अंत वे इंकूड़ अंत मे काणी प्रच्ने वीट प्रच्ने पा मिनसार पाशापोल नीनावे मकड़े प्रच्ने सवकचर वाद मीडूं मकड़े प्रच्ने मण कान इनमें मूल वीदे मकड़े प्रच्ने विषय कल अधिपरवे प्रच्ने संबंध उलोड़ उीर्पेकोपोल कुछ प्रच्न मनिभिमानोड़ वाण सभ मुदरवेपोल वाण सभी मकल प्रतिनिधिपोल यावट पारा मन उपन्न अंगजन पारा मन उपर कल अटे ऐनये मकड़े मीन कुेम नापा वेगोल विपोड़ एद संबंध इंटमत नान उयर अधिकार अल अमचर अल पारा मे विषय तीर्कोड़ा गौरव पारा मन उपजन सोचिपोम इंबंध पारा मन उपरव सेनाजा गौरव मावे सेनाजापेसूं तैद्य सिकित कारण तनाल सुखीन कारण तनाल कल मुझे मुस्लिम मकले कु तुम्हे पूर्ण उत्पादे तान कल मूलको नंकूरी तटमें वेगम उदीमें उर्वोड़ अतने अधिकार कुछ नंबर कूरी।